ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். 2021 ஆண்டின் முதல் பாதியில் சுல்தான்நெட் விமான நிலையங்கள் வழியாக பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை 45.82% குறைந்துள்ளது என்றும், இது 2020 ஆண்டின் 1.6 மில்லியன் பயணிகளாக இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்கள் மற்றும் தகவலுக்கான தேசிய மையத்தால் வழங்கப்பட்ட தரவுகளின்படி, ஜூன் மாத இறுதிக்குள் 11,411 சர்வதேச விமானங்கள் மற்றும் 4,463 உள்நாட்டு விமானங்கள் உட்பட சுல்தான்நெட்டின் விமான நிலையங்கள் வழியாக 15,874 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெரிட்டேஜ் மற்றும் டூரிசம் அமைச்சர் சலீம் அல் மஹ்ரூகி தனது ட்விட்டர் கணக்கில், சீஃப் விளையாட்டில் உள்ள ஒமானிய தாவரவியல் பூங்கா திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கேபிள் கார்கள் மூலம் பார்வையாளர்கள் தாவரவியல் பூங்காவை பார்வையிடலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இத்திட்டம் 2023 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்திற்கான தேசிய நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, மஸ்கட் சலாலா இடையிலான ரூட் 100 கூடுதலாக ஒரு சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பயணம் ஆகஸ்ட் 8 தொடங்கப்படும் என்றும், நபர் ஒருவருக்கு ஒன் வே ட்ரிப் 8 ஒமான் ரியால் என்றும், ரவுண்ட் ட்ரிப் 12.50 ஒமான் ரியால் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது 2 3 மாற்றப்பட்டுள்ளது என்று மூவசலா தெரிவித்துள்ளது. கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் அறிவித்துள்ளதாவது, மாஸ்கை பயன்படுத்திய பிறகு பாதுகாப்பாக அகற்றுவது கொரோனா வைரஸை பரவுவதை தடுக்கவும், சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்க உதவும் என்றும், அவற்றை குப்பைத்தொட்டிகளை தவிர்த்து வேறு இடங்களில் போட்டால் 100 ஒமான் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புத்தாண்டான மொஹரம் விடுமுறை பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 பரவுவதைத் தொடர்ந்து ஜொஹர் விமான நிலையம் ஒரு வருடத்திற்கு பிறகு விமானங்களை மீண்டும் இயக்கத் தொடங்கியுள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் புதன் என வாரத்திற்கு 4 விமானங்களை சலாம் ஏர் விமான நிறுவனம் சலாலாவிற்கு இயக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் வாகனங்களின் இரவு நேர இயக்கத் தடையை முடிவுக்கு கொண்டு வர உச்சகுழு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி தவறானது என்றும், இயக்கத் தடை 10:00 முதல் அதிகாலை 4:00 வரை என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டரில், வெளிநாடு செல்லும் பயணிகளின் வசதிக்காக திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தில் ரேபிட் PCR பரிசோதனை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இதற்கான கட்டணம் 1,575 ரூபாய் என்றும், பரிசோதனை முடிவுகள் 2 மணி நேரங்களில் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.